வணக்கம் மக்களே, தினமணி டாக்கேஷன். நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா பத்து தெல்லாம். இந்த படத்தில் சிம்பு நடிச்சிருக்காரு, கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காரு, டேரக்டர் ஜிவிஎம் நடிச்சிருக்காங்க, பிரியா பவனிசங்கர் நடிச்சிருக்காங்க, மனுஷ்ய புத்திரன் நடிச்சிருக்காரு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். டைரக்ட் பண்ணது ஒபேலி கிருஷ்ணா. இந்த படம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு அரசியல் மேடையில் தொடங்குது. அதாவது விலையில்லா தடுப்பூசி திட்டம் பற்றின ஒரு அறிவிப்பு அந்த ஸ்டேஜில் நடக்குது. அந்த ஸ்டே அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முதல்வர் இருக்கார், தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஸ்டேஜில் இருக்கார். துணை முதல்வர் ஈவெண்ட்டுக்கு லேட்டாக வராரு. முதல்வர் யார் அப்படின்னா சந்தோஷ் பிரதாப், துணை முதல்வர் கௌதம் வாசுதேவ். இந்த சீன்லேயே வந்து முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நடுவில் இருக்கிற முரண் என்ன அப்படின்றத நமக்கு காமிச்சிடுறாங்க. அன்றைய இரவே வந்து சிஎம் காணாமலும் போயிடுறாரு. ஸோ அதனால் வந்து துணை முதல்வர் தான் இதில் பின்னணியில் இருக்காரோ அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன்லாம் வருது. இதுக்கு மத்தியில் என்ன நடக்குது அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக 12 மந்த்ஸுக்கு போயிடுறாங்க. புதுசாக ஒருத்தர் சிஎம்மாக பொறுப்பேற்றுக்கிறாரு. அவர் வந்து ஏஜிஆருடைய ஆதரவாளராக காமிக்கிறாங்க. ஸோ இப்போ பிளாட் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னா இந்த சர்க்கிளில் தான் ட்ராவல் ஆகுது. காணாமல் போன சிஎம் ஒரு பக்கம், சிஎம் ஆனவர் டெப்டி சிஎம் ஆகிறவர். ஸோ இப்போ இதில் டெப்டி சிஎம்க்கும் அந்த ஏஜருக்கும் நடக்கிற அந்த கிளாஷ். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே தான் கதை நடக்குது. இந்த ஜேர்னியும் இந்த ஜேர்னியும் எப்படி டைப் ஆகுது அப்படின்றதான் வந்து அவங்க ஒரு பெரிய நரேஷனில் சொல்லியிருக்காங்க. சிஎம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி ட்ராவல் நடக்குது அப்படின்னா ஒரு அண்டர் கவர் ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு பேரலலாம். இந்த பிளாட்டை சொல்கிறப்பே கூட ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரிஞ்சிருக்கும். பிளாட் உண்மைக்கு அதே மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து எவ்வளோ டெப்த்தாக காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் மத்தியிலும் சாலிடாக அந்த கேரக்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அது இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆச்சோ அப்படின்னு தோணுச்சு. உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா நம்ம இப்போ கௌதம் கார்த்திக் வந்து அந்த சிஎம் காணாமல் போன அந்த ஒரு ஸ்டோரி ஜோன்லேயே இருப்பார். ஜிவிஎம் வெர்சஸ் ஏஜிஆர் அந்த ஒரு கிளாஸ் வந்து பேரலாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே ஒரே லைனில் தான் வந்து சிங்க் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலுமே கூட கொஞ்சம் அந்த ஒரு ஜெல்லாகாத ஒரு உணர்வு நமக்கு பல இடங்களில் கொடுத்துச்சு. அது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ போன சீன் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த சீனில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா முந்தின சீனில் நடந்தது நமக்கு நினைவில் இருக்காது, அதோட கனெக்டிவிட்டி இங்கே இல்லாத மாதிரியே இருக்கும். இது வந்து படம் நெடுக இருந்துக்கிட்டே இருக்கிறதா நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஒரு லேக்காக இருக்குது ஃபஸ்ட் ஆஃபில். அப்புறம் சிம்புவே கூட சொல்லியிருப்பார் இந்த படத்தில் வந்து கௌதம் கார்த்திக் தான் லீட் ரோல் அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். முதல் ஆஃப் ஃபுல்லாக வந்து கௌதம் கார்த்திக் தான் நிறைய இடங்களில் வருவார், சிம்பு வந்து காமிக்கவே மாட்டாங்க. அதாவது ரொம்ப லாங் ஷாட்டில் ஃபேஸே தெரியாத மாதிரி, இல்லாட்டி பின்னாடி இருந்து எப்படி தான் காமிச்சிட்ருப்பாங்க சிம்புவை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கௌதம் தான் லீட் பண்ணிட்டு போவார். அதில் நம்ம பல அந்த டான் படங்கள்லாம் பார்த்த மாதிரி நீங்கள் இவரை தொடரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இவரை தொடரும், அப்புறம் இவரை ரீச் பண்ணும், அப்புறம் இவரை ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்ம பார்த்த பழக்கப்பட்ட விஷயங்கள் வந்து அதில் சீன்ஸாக இருக்கும். அதனால நமக்கு பெரிய ஒரு டிஸ்கனெக்ட் ஏற்படுது. அதுக்கப்புறம் கௌதம் இந்த பக்கம், அதாவது ஜிவிஎம் ஒரு பக்கம் பேரலாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல, அது கூட என்னென்னா அதோடய பர்பஸ் வந்து நமக்கு பெருசாக ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கும். அதாவது இவர் இந்த ஒரு சாலிட் ரீசனுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்களுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து மிஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு ரெண்டு ஸ்டோரியும் ஜெல் ஆகாமல் நம்ம ரெண்டு ஸ்டோரியோடையும் நம்மளாலேயே ஜெல் ஆகிக்க முடியாமல் ஒரு டிஸ்கனெக்டிவிட்டி இருந்தது ஃபஸ்ட் ஆஃபில். கேமரா அண்ட் எடிட்டிங் பார்த்துட்டோம் அப்படின்னா பல இடங்களில் அந்த ஒரு மாஸ் பில்டப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஹெலிகேம் மாதிரி மேலே பறக்க விட்டுருப்பாங்க. வரிசையாக நிறைய கார் போயிட்டே இருக்கும், ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் நிறையா இருக்கும். அதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. சில இடங்களில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்பாகவும் இருந்தது, அந்த விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எடிட்டிங்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா தேவையில்லாத சீன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக ஆடியன்ஸே வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான சீன்ஸை எடிட்டிங்கில் கொஞ்சம் தூக்கியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்துச்சு, குறிப்பாக நமக்கு ஃபஸ்ட் ஆஃபில். சிம்பு பார்த்துட்டு அப்படின்னா இன்டர்வல் பிளாக்ல தான் வந்து அவரோட ஃபேஸே நமக்கு காமிக்கிறாங்க ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் தான் வந்து சிம்புவே ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கேரி பண்ணிட்டு போகிறாரு. அவர் வந்து அவர் கேரக்டருக்கு இருப்ப செம்ம அழகாக பர்ஃபார்மெண்ட்டு போயிட்டார். அந்த எலிகன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும், அந்த கேரக்டரோட எலிகன்ஸு. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா திடீர்னு ஒரு மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு புனிதம் டு த கோரா அந்த கேரக்டர் வந்து மாற்றுவாங்க. அது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஒரு ஸ்டார் ஆக்டர் வந்து நெகட்டிவ் ஷேடில் காமிக்கிறப்போ அவர் ஏதோ ஒரு நல்ல ரீசனுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம பல தமிழ் சினிமாக்களில் பார்த்துருப்போம். இருந்தாலும் அதை ஒரு நம்பக்கூடிய வகையில் கொஞ்சம் கன்வின்சிங்காக பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்படி இப்படின்றதுக்குள்ளே அந்த கேரக்டர் வந்து ஒரு சுவிட்ச் ஓவர் ஆகுது, அது வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லையோ அப்படின்னு தோணுது. அதுக்கு ஒரு வசனம் கூட வச்சுருப்பாங்க, சில நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒரு கெட்ட முகம் தேவைப்படுது அப்படின்னு. அந்த வசனம் இருக்கிறது ஓகே, பட் அந்த வசனத்தோட டெப்த்தை புரிகிற மாதிரியான காட்சிகள் படத்தில் வச்சுருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அதனால செகண்ட் ஆஃபில் ஒரு லேக் நமக்கு ஏற்படுது. பட் ஆனால் செகண்ட் ஆஃபில் கிளைமேக்ஸ் ஃபைட்டு டெஃபினட்டாக மிஸ் பண்ண கூடாது யாராக இருந்தாலுமே கூட. ஏன்னா படம் ஃபுல்லாக சிம்பு ஃபேன்ஸ் வந்து ஒரு மாதிரி சைலண்ட் மோட்லேயே இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த விசிலிங் மூமெண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும். கிளைமேக்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு சாங் வரும், அதுலேருந்து வந்து சிம்பு ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம்.
பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்துறோம் அப்படின்னா ரஹ்மான் வந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த சீனை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணியிருக்கு அவருடைய மியூசிக்கு. அது வந்து எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, இல்லை சென்டிமெண்டல் சீனாக இருந்தாலும் சரி, இல்லை மாஸ் சீனாக இருந்தாலும் சரி, பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து வெறியாக இருக்கும் படத்தில். அதுக்கு வந்து அந்த சாங் பிளேஸ்மெண்ட், சரியான சாங் பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்குறப்போ சிம்பு ஃபேன்ஸ் வந்து வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து எந்தவித டவுட்டுமே கிடையாது. ஓவராலாக இந்த படம் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிரமாதமான படமாக வரதுக்கான ஸ்கோப் எல்லாமே இந்த படத்தில் இந்த பிளாட்டில் உண்டு. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டுடைய முதல்வர் காணாமல் போகிறாரு அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்றது மொதல் 5 நிமிஷத்தில் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான நரேஷன் அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடுச்சு. அது கொஞ்சம் அந்த ஜெல்லிங் விஷயம் தான் பிரச்சனையாக இருந்தது. அதாவது இந்த பேரலல் ஸ்டோரிஸ் வர்றது வந்து நமக்கு அந்த சீன்ஸ்லாம் மறந்துடும். உதாரணத்துக்கு இப்போது டிஜே கேரக்டர்லாம் வருவாப்பில், அவர் வருவார், அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஆனால் அவர் ஏன் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, இவ்வளோ வெயிட் ஏன் காமிக்கிறாங்க இந்த கேரக்டருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. காரணம் பின்னாடி அதை எங்கேயாவது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு நமக்கு ஒரு கன்வின்சிங்காக ஒரு ஃபீல் வரும். ஆனால் இருக்காது, அது ஒரு பாக்ஸாக இருக்கும், அப்படியே பாக்ஸாக காணாமல் போயிடும். இந்த மாதிரி தான் பல கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரியான ஃப்ளாஸ்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்திருந்தா தியேட்டரில் படம் ஃபுல்லாகவே நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கலாம். இந்த குறை இருக்கிறனால கிளைமேக்ஸ் ஃபைட்டும் அதுக்கு முன்னாடி வர சாங் மட்டுமே நம்மளால் விசில் அடித்து பயங்கரமாக ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸாக என்ஜாய் பண்ண முடியுது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் இந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.